Hello LPKPs and Kutti Paanai channel members, viewers and subscribers anivarukkum. Romba naal kalichu oru genuine ana oru work from home job opportunity patti indha video la paaka porom. Idhu vandu oru data entry job, mudhalidu illada zero investment job da. Oru page entry ku vandu 48 rupaya varaikkum indha oru inaiyathalam valiya sambadhikalam. Marubadiyum nama Kutti Paanai channel members ku vandu nenaivootradhu enna appadina ஒரு ஜெனுவனான ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்கு. நிறைய ஃபேக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்மளை சுற்றி நிறையவே இருக்கு. ஸோ உண்மையிலே வந்து இது ஜெனுவன்னா ஜெனுவின் அப்படிங்கிறத சொல்லுவோம், இது ஃபேக்னா இது ஃபேக்கு, இதில் இருந்து நம்ம தள்ளி நிற்போம் அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவாகவே நம்ம சொல்லுவோம். இந்த டேட்டா என்ட்ரி ஜாப் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வெப்சைட்டோடைய லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபஸ்ட் நம்ம சைன் அப் வித் கூகுள் அப்படிங்க வந்து கொடுக்குறோம். இதில் வந்து நமக்கு வந்து கொஞ்சோண்டு ஃபீல்ட்ஸை என்டர் பண்ணுற மாதிரி இருக்குது. நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் நேம் அப்படிங்கிற வந்து கொடுக்கலாம். அதுக்கப்புறம் லாஸ்ட் நேமு, அட்ரஸ்ஸு, அந்த டோர் நம்பர், பின்கோடு எல்லாமே நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து டேக்ஸ் டிக்ளரேஷன் அப்படிங்கிற வந்து கொடுக்கணும். ஸோ இது எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சப்மிட் பண்ணலாம். ஸோ நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்ஸு, நம்ம எடுகேஷன், இன்ஜினியரிங் இந்த மாதிரி ஃபீல்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பார்க்கும்போது டெஸ்ட்டு அப்படிங்கிற பார்க்கும்போது நம்ம வந்து எந்த லாங்குவேஜ்னாலும் நம்ம செலக்ட் பண்ணலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்கிலீஷ் டு வியட்நாமீஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ நமக்கு வந்து நமக்கு டெஸ்ட் வந்து உடனே நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு, ஸோ இதில் பார்க்கும்போது நம்ம வந்து மொத்தமாக 5 questions அப்படிங்கிற வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து எல்லாமே டிரான்ஸ்லேஷன் ஓரியன்ட் க்வெஸ்சன்ஸ் தான். ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த க்வெஸ்சன் வந்து அப்படியே வந்து இன்னொரு ஒரு இன்காக்னிட்டிவ் மோட்டில் வந்து அப்படியே நான் வந்து சர்ச் பண்ணேன். ஸோ இதுக்கு வந்து அவங்க வந்து ஒரு 5 to 6 ஆப்ஷன்ஸ் வரைக்கும் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னொரு ஒரு டேப்பில் வந்து நம்ம வந்து இந்த இங்கிலீஷ் டு வியட்நாமீஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு, ஏன்னா வந்து இது எல்லாமே காப்பி பேஸ்ட் மாதிரியே இல்லை, ஸோ இதை வந்து அப்படியே வந்து பார்த்து நம்ம வந்து டைப் பண்ணி ஜஸ்ட்டு ஒரு சின்ன சேஞ்சஸ் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. அதனால் நம்ம வந்து கரெக்டாக நம்ம வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து எந்த வித டைம் லிமிட்டுமே நமக்கு வந்து கிடையாது. ஸோ எல்லாமே நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். மொத்தம் வந்து 5 questionsஸையும் தெளிவாக கரெக்டாக நம்ம வந்து கொடுக்கணும். ஏன்னா ஃபெயில் ஆகிட்டுனா 72 hours கழித்து தான் நமக்கு வந்து மறுபடியும் வந்து ரீடேக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டெஸ்டெல்லாம் நம்ம வந்து எடுத்து முடித்த உடனே உங்களுக்கு வந்து ஜாப்ஸ் வந்து எடுக்கலாம். ஸோ டெஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து பாஸ் பண்ணி முடித்த உடனே இந்த ஜாப்ஸ் அப்படிங்கிற செக்ஷனை வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணலாம். இதில் வந்து இந்த டெஸ்ட்டில் வந்து நிறைய டெஸ்ட் வந்து இருக்குது. அதாவது இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ வந்து நம்ம வந்து இங்கிலீஷ்னு செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு வேறு என்ன லாங்குவேஜ்னாலும், குரோஷியனு, சைனீஸு, இந்த மாதிரி என்ன லாங்குவேஜ்னாலும் செலக்ட் பண்ணலாம். நம்ம வந்து வழக்கமாக வந்து இங்கிலீஷ் தமிழ் இல்லைனா வந்து இங்கிலீஷ் ஜெர்மன் அப்படின்னு தான் நம்ம வந்து கொடுப்போம். நம்ம வந்து வேறு லாங்குவேஜஸ் அதாவது சைனீஸ் ரிலேட்டட் லாங்குவேஜஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து அமௌண்ட் அப்படிங்கிற வந்து கூட வந்து கிடைக்கிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. அவங்களுடைய ஃபேஸ்புக் பேஜும் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நான் பார்க்கும்போது இங்கிலீஷ் டு தாய் டெஸ்ட் அப்படிங்கிற வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற வந்து காமிக்க முடியுது. ஸோ இது வந்து நான் வந்து ஆல்ரெடி நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இதை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணாலும் கம்ப்ளீட் பண்ணலாம், இது போக வேறு ஏதாவது லாங்குவேஜ் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். அதனால வந்து நம்ம வந்து பெண்டிங்காக வந்து எதுவுமே வந்து வைக்கவே கூடாது. நம்ம வந்து முடிச்சுட்டு அடுத்த லெவலுக்கு வந்து போயிட்டே இருக்கணும். ஸோ வந்து இந்த ஜாப்ஸ் அப்படிங்கிற செக்ஷனில் தான் நமக்கு வந்து ஜாப்ஸ் எல்லாம் வரும். இது போக டெஸ்ட்டு வந்து நம்ம வந்து வேறு லாங்குவேஜுக்கு எடுத்துக்கிட்டே இருக்கலாம். இதே மாதிரி இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து இந்த சைடில் வந்து அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்குது. இந்த அக்கௌண்ட் டேஷ்போர்டில் வந்து என்னெல்லாம் வந்து ரீசன்ட்லி அப்ரூவ் டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிற வந்து வரிசையாக வந்து காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் நம்மளால் வந்து பார்க்க முடியும். எந்த டைம்லையும் நம்ம வந்து ரெக்வஸ்ட் பே அவுட் அப்படிங்கிற வந்து கொடுத்துக்கலாம். அதே மாதிரி அக்கௌண்ட்டை வந்து நம்ம பாயிண்ட் பண்ணும்போது செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஒரு செக்ஷன் இருக்குது. இந்த செட்டிங்ஸில் வந்து நம்ம வந்து இமெயில் ப்ரிஃபரன்ஸும் மாற்றலாம், பேமெண்ட் ப்ரிஃபரன்ஸையும் நம்ம வந்து மாற்றலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நம்ம வந்து கிரெடிட் கார்டில் நம்ம வந்து செட் பண்ணலாம், இல்லை வந்து நமக்கு வந்து பேபால் அக்கௌண்ட் இருந்தாலும் பேபாலை வந்து செட் பண்ணலாம். ஸோ நமக்கு வந்து பேபாலோடைய டீட்டெயில்ஸ் வந்து நம்ம என்டர் பண்ணிவிட்டு அப்டேட் அப்படிங்கிற வந்து கொடுக்கணும். நம்ம வந்து வழக்கமாக வந்து US டாலர்ஸ் தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணுவோம். கிரெடிட் கார்டை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம்.
பேயோர் ப்ரிஃபரன்ஸை வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பேமெண்ட்டும் சரி, பே அவுட்டும் சரி, பே பால், பே என்யர் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து மாற்றிக்கலாம். அட்ரஸ் டீட்டெயில்ஸு, டைம் ஜோனு, நேமு, டிஸ்பிளே நேமு, ப்ரொஃபைல் பிக்சர், இது எல்லாமே நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம ரிசோர்ஸஸ் அப்படிங்கிற வந்து கிளிக் பண்ணுவோம். அதில் வந்து பார்க்கும்போது நிறைய சர்வீசஸ் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ நம்ம வந்து ஃபுல்லாகவே பார்த்தது வந்து டிரான்ஸ்லேஷன் சர்வீஸ் தான் மேக்ஸிமம் வந்து இருக்குது. இதில் வந்து கண்டென்ட் சர்வீஸில் பார்க்கும்போது டிரான்ஸ்கிரிப்ஷன், ப்ரூஃப் ரீடிங், கண்டென்ட் சம்மரைசேஷன், கேட்டகரைசேஷன், காப்பி ரைட்டிங், கண்டென்ட் ஜென்ரேஷன், குவாலிட்டி அசஸ்மெண்ட், மெஷின் டிரான்ஸ்லேஷன் குவாலிட்டி, ஆட் ரிவ்யூ, இப்படி வந்து நிறைய சர்வீசஸ் வந்து அவங்க வந்து வச்சிருக்காங்க. இதில் நம்ம வந்து எந்த சர்வீஸ்னாலும் நம்ம விருப்பத்துக்கு போல நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து ப்ரைசிங் அண்ட் லாங்குவேஜஸ் அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்கு. அதை வந்து நம்ம கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரேட்ஸ் எவ்வளவு அப்படிங்கிறத வந்து ஓப்பனாக கொடுத்துருக்காங்க. இப்போ பார்க்கும்போது ஒரு வேர்டுக்கு வந்து அவங்க கொடுக்குற ப்ரைஸ் பார்க்கும்போது $0.06, அதாவது வந்து ஒரு $80 மல்டிப்ளை பண்ணும்போது இப்போ ரஃபாக பார்க்கும்போது 480. அப்போ 480 டூ டிஜிட்ஸ்க்கு பிறகு தான் அந்த பாயிண்டே இருக்கு. அப்போ 4 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 4 ரூபா வந்து ஒரு வேர்டுக்கு வருது. இப்போ இதே இதை வந்து நீங்கள் வந்து ஒரு 10 வேர்டை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து நம்ம வந்து டைப் பண்ணால் வச்சுக்கோங்களேன், 48 ரூபா வரைக்கும் நம்மளால் வந்து ஈஸியாக நம்மளால் இந்த வெப்சைட் வழியாக ஏர்ன் பண்ண முடியும். இது வந்து நான் சொல்கிறது வந்து ஸ்டாண்டர்ட் லெவல். இப்போ வந்து அட்வான்ஸ் லெவல் நிறைய டெஸ்ட் வந்து நம்ம வந்து கிளியர் பண்ணால் நமக்கு வந்து $0.12 அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. $0.12 அப்படிங்கிற வந்து ஒரு 80 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ வந்து 960, அதில் வந்து ஒரு 2 டிஜிட்க்கு பிறகு ஒரு பாயிண்ட் போட்டோன்னா அப்போ வந்து 9 ரூபீஸ், அதாவது 9 ரூபா வரைக்கும் கிடைக்குது. ஸோ நம்ம வந்து தொடர்ந்து கரெக்டாக நம்ம பண்ணுறோம், ஒரு 10 வேர்ட்ஸு 100 வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி போனோம்னா கண்டிப்பாக நமக்கு வந்து 96 ரூபீஸ் வந்து மினிமம் வந்து நமக்கு வந்து அட்வான்ஸ் லெவலில் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த வெப்சைட்டில் வந்து குவாலிட்டி செக் வந்து அதிகமாக வந்து பண்ணுவாங்க, அதனால் பண்ணுறதை வந்து கரெக்டாக பண்ணுங்க. இதே மாதிரி இந்த வெப்சைட்டில் வந்து பார்க்கும்போது கம்யூனிட்டி, ரிசோர்ஸஸ், டிரான்ஸ்லேட்டர் சப்போர்ட் அப்படின்னு சொல்லி இருக்குது. இந்த டிரான்ஸ்லேட்டர் சப்போர்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க் க்வெஸ்டின்ஸ் மாதிரி இருக்கும். அதாவது டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ் ஸ்டார்டிங்லேருந்து முடிகிற வரைக்கும் உங்களுக்குள்ள சந்தேகங்கள், அதே மாதிரி எப்படி வந்து டிரான்ஸ்லேட்டராக என்னால் வந்து ஆக முடியும், என்னுடைய அக்கௌண்ட் செட்டிங்ஸை வந்து எப்படி வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், நான் வந்து டிரான்ஸ்லேட்டராக வந்து ஆகணும்னு விரும்புகிறேன் பட் வந்து நான் வந்து கஸ்டமர் அக்கௌண்ட்டை வச்சுருக்கேன், அப்போ என்னெல்லாம் நம்ம வந்து பண்ணணும், இந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க் க்வெஸ்டின்ஸை வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியுது. அதே மாதிரி அமௌண்ட்டை வந்து எப்படி வித்ட்ரா பண்ணுறது, எப்படி வந்து நம்ம வந்து லாங்குவேஜ் ஸ்பெஷலிஸ்ட்டாக மாறலாம், வீட்டிலேருந்து எப்படி வந்து ஈஸியாக நம்ம வந்து பணம் சம்பாதிக்கலாம், எப்படி வந்து ஜாப்ஸை வந்து கிளைம் பண்ணலாம், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து இந்த சப்போர்ட் செக்ஷனில் வந்து பார்க்க முடியுது. நம்ம வந்து தேவைப்பட்ட சப்போர்ட் டிக்கெட்டை வந்து நம்மளால் வந்து ரைஸ் பண்ணலாம். ஸோ இந்த வெப்சைட், அதாவது இந்த இணையதளம் வந்து ரியலா இல்லை ஃபேக்கா அப்படிங்கிற வந்து கூகுளில் வந்து சர்ச் பண்ணோம். சர்ச் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் வந்து myroomismyoffice.com. ஸோ இதில் பார்க்கும்போது 100% லெஜிட்டிமேட் அப்படின்னு தான் கொடுத்துருக்கு. ஸோ அதுக்கு பிறகு translationreport.com. ஸோ இதில் வந்து ரேட்டிங் வந்து 4.4 அப்படின்னு சொல்லி வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஃபேஸ்புக்லேயும் ரேட்டிங் வந்து 4 ரேட்டிங்கில் வந்து இருக்குது. இதே மாதிரி இன்டீடு, g2.com இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்க்கும்போது 4.4 அப்படின்னு சொல்லி வந்து இருக்குது. இப்போ டிரான்ஸ்லேஷன் ரிப்போர்ட்டில் பார்க்கும்போது எல்லாமே 4.5, 4.2, 4.6 அப்படின்னு சொல்லி இருக்குது. அதாவது சர்வீஸ் வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது, அதாவது ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கூட இருந்தாலும் உங்களுக்கு வந்து சர்வீஸில் வந்து எந்த காம்ப்ரமைஸும் இல்லை அப்படிங்கிற வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி g2.com வந்து 5 ஸ்டாரும் 4 ஸ்டார் ரிவ்யூஸும் தான் இருக்குது. ஸோ இதில் இருந்து பார்க்கும்போது அதே மாதிரி 4.4 out of 5 வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதிலெல்லாம் நம்ம வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து இந்த வெப்சைட் வந்து பாசிட்டிவாக தான் சொல்லணும்னு தோணும். இவ்வளோ தாங்க, பார்க்கவே ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல. நம்ம வந்து டெஸ்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து கிளியர் பண்ணாலே போதும், ஜாப்ஸ் வந்து ஈஸியாக நம்மளால் வந்து எடுக்க முடியும். இந்த ஜாப்ஸ் வந்து தொடர்ந்து எடுக்க கரெக்டாக பண்ண நமக்கு வந்து அமௌண்ட் அப்படிங்கிற வந்து 48 ரூபாயிலிருந்து மினிமம் ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே 96 அப்படின்னு சொல்லி டபுள் டபுளாக போகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ இந்த இணையதளம்னு பார்க்கும்போது அமௌண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் வருது, கொஞ்சம் கொஞ்சமாக வர்றது ஜென்வனாக தான் வருது. ஸோ இந்த இணையதளம் வழியாக நீங்கள் சிறுக சிறுக நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணாலும் சரி, தொடர்ந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு ஆல் தி பெஸ்ட். ஸோ இந்த டேட்டா என்ட்ரி ஜாப் நம்ம எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள், கிளாரிஃபிகேஷன்ஸ், குவரிஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணலாம். இதில் வேறு ஏதாவது ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்துட்டு அதை வந்து ரிவ்யூ பண்ணணுன்னாலும் சொல்லுங்கள், அதையும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணலாம். நல்லாவே அலசி ஆராய்ஞ்சு இது உண்மையிலே ஜெனுவின் தானா,
இல்லை ஃபேக் தானா அப்படிங்கிறத வந்து தைரியமாக நம்ம குட்டி பானை சேனல் மெம்பர்ஸ்க்கு தெரிவிப்போம். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லா நல்லவங்களுக்கும் நன்றி. மறுபடியும் இன்னொரு ஒரு சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியில் உங்கள் எல்லாருமே சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஹாப்பி வாங்க.